ಶಬಾಷ್. ಉನ್ ಪೇರೆನ್ನ ಅಲಾವುದ್ದೀನ್ ಶಾನ್ಶಾ. ನಾಳೆ ಸಭೆ ಬಂದಿಪ್ಪು. ಯಾರಂಗೆ ಅಲಾವುದ್ದೀನ್ ಪಾದುಕಾಪೋಡ ಅಳೆತಿ ಚೆಲ್ಲ. ಇಳವರಸಿ ರೋಷಿನಿಯೈ ನಾನು ಅಳೆತದಾಗ ಚೊಲ್. ಬಾಪಾ. ವಾ ಮಗಳೇ. ಸಾಮ್ ದೇಶತ್ತು ಇಳವರಸಿನ ಕಣವರ್ ಬಜುಲುಲ್ ಜಮಾಲ್. அங்கு இளவரசி சுபர்மான் உனக்கா காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்துவிடு. மீர் காசிம், நம் நாட்டில் கொள்ளைக்காரர்கள் அட்டகாசம் துவங்கி உள்ளது. சேனாதிபதியான நீங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? வேதனைப்படுகிறேன் ஷாஹின்ஷா. இந்த சம்பவம் பற்றி விசாரிக்கிறேன். வேதனைப்படும் தளபதி நமக்கு தேவையில்லை. நாட்டு மக்களுக்கு தீங்கு செய்யும் கயவர்களை நடுத்தருவில் நிறுத்தி கைகால்களை வெட்டி பாடம் கற்பிக்கும் தளபதிதான் நமக்கு தேவை. முகமது ஹுசேன், தீமைகளை எதிர்த்து போராட துணிவு மிக்க இளைஞர்கள் இந்த பாக்தாத்தில் யாருமே இல்லையா? ஏன் இல்லை? நான் இருக்கிறேன் ஷாஹன்ஷா. இந்த நாட்டின் சிம்மாசனத்தை பாதுகாக்க பல யுத்தங்களில் தன் உயிரையே பணைய வைத்து போராடியவன் தான் என் மகன் கமருதீன். மீர் காசிம், ஷாஹின்ஷா, இன்று முதல் நீங்கள் தளபதி பொறுப்பில் இருந்து விலக்கப்படுகிறீர்கள். இனிமேல் இந்த நாட்டின் கஜானாவுக்கு பொறுப்பு அதிகாரியாக இருந்து வாருங்கள். ஷாஹின்ஷா, தங்களுக்கு கமர்வேன். பிரதம மந்திரியின் மகனான கமர்வேனை நம் நாட்டு தளபதியாக நியமிக்கிறேன். இந்த பாக்தாத் மண்ணில் ஏதாவது அக்கிரமம் நடந்தால் அதற்கு எதிராக இந்த வாள் பயன்படட்டும். தங்கள் உத்தரவை என் உயிரையும் கொடுத்து நிறைவேற்றே சாகன்ஷா. நமது விருந்தாளியாக வந்திருந்த சாம் தேசத்து இளவரசியையும் அவரது கணவரின் உயிரையும் காப்பாற்றிய அலாவுதீனை இந்த நேரத்தில் பாராட்டாமல் இருக்க முடியாது. அலாவுதீன், அலாவுதீன், உனது வீரம் எல்லோருக்கும் வழிகாட்டியாக விளங்க இந்த ரத்தனங்களையும் தீனார்களையும் உனக்கு பரிசாக அளிக்கிறேன். அஸ்லாம் அலைக்கும். வாலைக்கும் அஸ்லாம். கமருதீன் இங்கே? என்ன சேனாதிபதியாக நியமித்திருக்கிறார்கள் தெரியும். சொல்லத்தான் ஓடி வந்தேன். ஆனா இப்ப என்ன சொல்வது எப்படி சொல்வது தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். புரியவில்லை. இளவரசின் ஆணைக்கு என்றும் கட்டுப்பட்டு நடப்பவன் நான். நீங்கள் ஆணைக்கு கட்டுப்பட வேண்டியது எனக்கல்ல, மன்னருக்கு தான். இளவரசிக்கு நான் இது அன்பளிப்பாக தர விரும்புகிறேன். இந்த பாக்தாத் நாட்டை விட விலை மதிப்புடையதா உங்களுடைய இந்த அன்பளிப்பு? இல்லை என்று நான் நினைக்கிறேன். கமருதீன், நீங்கள் போகலாம். கமருதீன், இளவரசி சொன்னதை கேட்டீர்களா? இளவரசி தனியே இருந்து ஓய்வெடுக்கும் உல்லாசமாக இருக்கும் ஏற்படுத்தப்பட்ட மாளிகை இது. இந்த இடத்திற்கு அனாவசியமாக எந்த ஆண்களும் வர அனுமதி கிடையாது. ஓஹோ, அப்ப மௌலவி சாஹேப் நீங்க? கமருதீன், மௌலவி அந்நிய மனிதர் அல்ல. இவர் இந்த அரண்மனையின் ராஜகுரு. என்னையும் என் தந்தையையும் எழுத்தறிவித்து வளர்த்தவர். இவர் மீது இந்த ராஜகுடும்பத்திற்குள்ள நன்றியும் கடமையும் உங்களுக்கு தெரிய நியாயமில்லை. நீங்கள் போகலாம்.
உங்க ரொம்ப நாள் குறை தீர்ந்துருச்சு. பாப்பா எழுந்த கடைய மகன் மீட்டுட்டான். எப்படியோ என் மகன் ஒரு வழியா நல்ல ஆளாயிட்டான். அது போதும் எனக்கு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? கைராசி அதாவது முதல்ல வியாபாரம் பண்ணுங்க. சரி, ஜெமிலோடைய பாப்பாவுக்கு உடுப்பு தைக்க துணி கொடு. அதானே எனக்கு வாங்கி தர போறீங்க? அலாவுதீன், எனக்கு என்ன தர போற? இந்த கடையில முத முதல்ல தைக்க போற உடுப்பு உனக்கு தான். ராஜாங்க அறிக்கை. இதனால் எல்லோருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், இளவரசி ரோசினி நாளை பௌர்ணமி நீராட உத்தியாவனம் வர இருக்கிறார். அந்த நேரத்தில் பொதுமக்கள் யாரும் வீதிகளில் நடமாடக்கூடாது. மீறினால் சிறைச்சேதம் செய்யப்படும். இது பாக்தாத் பேரரசின் ஆணை. இளவரசி பிடிக்கிறது ஊருக்கே தெரியணுமா? தந்தூரா போட்டு சொல்றாங்களே. ஜுமாத் 16 அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் ராஜாங்க மறுபடி அரசகுமாரி குளிக்க போவாங்க. அன்னைக்கு யாரா பாத்தாங்கன்னா தலையே வெட்டிடுவாங்க. ஐயே, வருஷத்துல ஒரு தரம் தான் இளவரசி குளிப்பாங்களா? அப்படி இல்ல, ஜுமாத் 16 நாள் ராஜகுமாரி பிறந்த நாள், அன்னைக்கு விசேஷ குளியல். அதனால்தான் வீட்டை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது. ஏ வரக்கூடாது? அதானே ராஜகுமாரி குளிக்கிறதே, ஆம்பளைங்க யாரா பாத்தாங்கன்னா அவங்க அழகில மயங்கிடுவாங்களாம். அதனாலதான் ராஜகுமாரி பார்த்ததுமே மயங்க வைக்கிற அளவுக்கு அழகிய. எங்கடா போயிருந்தேன்? இன்னைக்கு யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு ராஜாங்க உத்தரவு இருக்குல்ல. அம்மா, நான் ராஜகுமாரிய பார்த்து என்னடா சொல்ற? ராஜகுமாரி எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இதை வெளியே யாருகிட்டயும் சொல்லாதடா, தலையை விட்டுடுவாங்க. யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். அல்ல, யாராவது பார்த்தாங்களோ என்னமோ. காளிதான் தீவு மன்னர் ஷா அஸ்மான் தங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். என்ன விசேஷம்? காளிதான் தீவு மன்னர் தனது மகன் இளவரசர் அப்துல் ஹசனுக்கு நமது இளவரசியை பெண் கேட்கிறார். முகமது ஹுசேன், நமது இளவரசிக்கு நிக்காக் செய்ய வேண்டிய வயது வந்துவிட்டது. இது குறித்து நாமும் சீக்கிரமே முடிவெடுக்க வேண்டும். இளவரசியினுடைய விவாக விஷயத்தில் அவசரப்பட்டு நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. அப்படி சொல்லுவதற்கு காரணம்? பாக்தாத் நகரத்தில் இருந்து 42 நாள் பயண தூரத்தில் இருக்கிறது காளிதான் தீவு. அப்படி இருக்க இளவரசியை இவ்வளவு தூரத்திற்கு அப்பால் மனமுடித்து கொடுத்தால் அந்த பிரிவை நீங்கள் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அதற்காகத்தான் சொன்னேன். நீர் சொல்வது உண்மைதான். அன்பு மகள் ரோஷினியை பிரிந்து என்னால் ஒரு கணம் கூட இருக்க முடியாது. இந்த பாக்தாத் நகரத்திலேயே நமது இளவரசி ரோஷினிக்கு தகுந்த மாப்பிள்ளையை பார்த்துக் கொள்ள முடியும். இளவரசியை நிக்கா செய்து கொள்ள தகுந்த அரச குடும்பங்கள் இல்லை என்றாலும் கூட அந்த அளவுக்கு புகழ் பெற்ற குடும்பங்கள் பாக்தாத்தில் இருக்கத்தான் செய்கின்றன. முகமது ஹுசேன், நீங்கள் சொல்லுவது எனக்கு புரியவில்லையே. ஷாயின்ஷா, இது விஷயத்தில் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறேன் என்று தாங்கள் எண்ணிவிடக் கூடாது. தாங்கள் பிரியப்பட்டால் இளவரசியை மணக்க எனது மகன் கமருதீனுக்கு தகுதி உண்டு என்று நான் நினைக்கின்றேன். முகமது ஹுசேன், இளவரசி நிற்காக்கு விஷயமாக நான் நினைக்கும் போதெல்லாம் கமருதீன் ஞாபகம் எனக்கு வரவில்லை. கமருதீன் சிறந்த வீரன். இந்த சாம்ராஜ்யத்திற்கே அரசனாகும் தகுதி அவனுக்கு இருப்பது உண்மை. மௌலி சாஹேப், ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? இது விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவு பெற வேண்டாம் ஷாயின்ஷா. அதுவும் சரிதான். முகமது ஹுசேன், இளவரசியின் திருமண விஷயத்தில் மௌலவியின் கருத்து தான் நமது கருத்து. உங்கள் இஷ்டம் ஷாயின் ஷா. இளவரசி, என்ன விஷயம் சொல்லுங்க. என் திருமண விஷயமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க? ஆஹா, அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. உங்களை மணக்க போகிற அந்த இளவரசன் யாரு? ராஜகுமார் இல்லை, மந்திரிகுமார் கமருதீன். எனக்கு கமருதீனை கொஞ்சம் கூட பிடிக்காது. அவன் கூட யார் வாழ முடியும்? இது ஆலோசனையா இல்ல தீர்மானமா?
ஆலோசனை தான் நடக்குது. இந்த திருமணம் நடக்காது இளவரசி, நடக்காது. இளவரசிக்கு இஷ்டமில்லாத இந்த கல்யாணத்துக்கு அல்லாவே அனுமதிக்க மாட்டார். உங்க விருப்பம் போலத்தான் எல்லாமே நடக்கும். மனச மாத்தி அவரை சம்மதிக்க வைக்க நான் பட்ட பாடு. காரியம் கைகூடி வரும்போது அந்த மௌல்வி குறுக்க பூந்து கெடுத்துட்டான். உனக்கு அந்த இளவரசிக்கு அடுத்த பௌர்ணமியில கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண நினைச்சேன். ஏன் அந்த மௌல்விக்கு உனக்கு ஏதாவது விரோதமா? எனக்கு தெரிஞ்சபடி ஒண்ணும் இல்ல. பிறகு ஏன் அப்படி செஞ்சான்? திமிர். ஓ, இந்த கல்யாணம் நடக்காது போனா வேற யாருமே காரணம் இல்ல, அந்த மௌல்வி தான். கமருதீன், பாக்தாத் நகரத்து மணிமுடி உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த மௌலியின் விஷயத்தில் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மௌலவி, மௌலவி. முகமது ஹுசேன், இன்று நாம் நகரவலம் சென்று பார்க்க வேண்டும். புதிய தளபதி கமர்தீன் நாட்டை எப்படி கண்காணிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? மாறுவேடமிட்டு புறப்படுங்கள். கமருதீன் கடமை தவற மாட்டான். மந்திரியாகவும் தந்தையாகவும் இருந்து உறுதியாக சொல்கிறேன், தங்களின் ஆணை ஷாயின் ஷா. Thank you.
சாம்தேசத்து இளவரசியை காப்பாற்றினது? நான் தான் அலாவுதீன். அலாவுதீன் முகமது சேன், அலாவுதீனுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய ஏற்பாட்டை செய். உத்தரவு ஷாயின்ஷா. கொள்ளைக்காரர்களை அடைக்க உனக்கும் கூட தகுதி இல்லையே கமர்தீன். இதைவிட அந்த அலாவுதீனையை சேனாதிபதியாக நியமித்திருக்கலாம். மன்னித்துக் கொள்ளுங்கள் ஷாஹன்ஷா, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அந்த கொள்ளைக்காரர்களின் தலைகளை கொண்டு வந்து உங்க காலடியில் வைக்கிறேன். வீரம் பேச்சில மட்டும் இருந்தால் போராது கமர்தீன். நிச்சயம் நிறைவேற்றி காட்டுகிறேன் ஷாஹன்ஷா. சரி, நீ போகலாம். அல்லாவுதீன், அல்லாவுதீன் மகனே. ஹக்கீம் சாஹிப், என் மகன் பேசவே மாட்டேங்கிறானே. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஒரு மயக்கம் அவ்வளவுதான், காலையில எல்லாம் சரியா போகும். ராஜாவின் உயிரை பாதுகாத்ததுக்காக அவர் கொடுத்த அனுப்புற பரிசு 1001 தினார். எங்களுடைய நன்றியும் அன்பும் ராஜாவுக்கு தெரியப்படுத்த. சரியம்மா, நாங்க வர்றோம். மகனே அல்லாவுதீன். அம்மா வலிக்குதாப்பா? வலி தாங்க முடியல அம்மா.